ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம மஞ்சிமா மோகன் அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஏப்ரலில் அப்படி இல்லைன்னா இந்த இயர்க்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு பல ரூமர்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ நம்ம மஞ்சிமா மோகன் சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நமக்கு டவுட்டை கொண்டு வருதுங்க. மஞ்சிமா மோகன் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு ஃபேன் வந்து கேட்டிருக்காரு, உங்களுக்கு எது வந்துட்டு இப்போல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அனாயிங்காக ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வென் ஆர் யூ கெட்டிங் மேரிட் அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் கேட்குறாங்க. அதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சிமா மோகன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் பாடி ஷேமிங்கும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில பேர் அவங்களுக்கு அனுப்பின மெசேஜஸை வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி ஒரு சில பதில்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி ஷேமிங் வந்து யாரையும் பண்ணாதீங்க, எல்லாருமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு அது நேச்சுரலாக அமைஞ்சிரும், ஒரு சிலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பாடி ஷேமிங் பண்ணுறனால மற்றவங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் உடைக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி லோ மைண்டட் பீப்புளை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, அவங்கள இக்னோர் பண்ணுறது தான் நான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களுக்கு வந்து ஹேட் கமெண்ட்ஸ்க்கு எப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஷேப்புக்கு வரலனா சீக்கிரமாக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மஞ்சிமா சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அந்த பையன் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, இவருக்கு என்னோடய ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப தான் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஒருத்தவங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க, ஹார்மோன்ஸ் என்கிட்ட சொல்லிட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி. இன்னொரு கமெண்ட், குண்டமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இன்னொரு கமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி புள்ளி பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் யாரையும் இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன், அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம ஊர்ல ஹீரோயின்ஸ் ஆகட்டும் இல்லை கேர்ள்ஸ் ஆகட்டும் நார்மலா பாடி ஷேமிங் பண்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே காமன் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம பாய்ஸையும் கூட இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா யாரையுமே வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இவங்க மஞ்சிமா சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறனால அவங்களோட பாடி ஃபேட் அதிகமாகலாங்க. அதுக்காக அவங்கள வந்துட்டு ரொம்பவே நிறைய பேர் மனசை புண்படுத்துற மாதிரி பேசுறாங்க. நீங்க யாராவது இந்த மாதிரி யாரையாச்சும் பாடி ஷேமிங் பண்ணியிருந்தா இனிமே பண்ணாதீங்க. நம்ம மஞ்சிமா மோகன் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு திரும்ப ரெஸ்பெக்ட் கிடைக்குங்க. நீங்க இந்த கண்டென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.